ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். ஹவு டு கிளைம் பிஎம்ஜேஜேபிஒய். பிஎம்ஜேஜேபிஒய் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்வியே பண்ணலனா நான் ஒரு 2 மினிட்ஸில் சொல்லி முடிக்கிறேன். பிஎம்ஜேஜேபிஒய்ன்றது உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் 2 லேக்ஸ் கவர் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் வெறும் 330 ருபீஸ் ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுவீங்க. அந்த வருஷத்தில் இன்னும் ஃபெட்டல்டி ஆச்சுன்னா உங்கள் நாமினிக்கு 2 லேக்ஸ் போயிடும். இது யாரெல்லாம் ஆப்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 18லேருந்து 50 இயர்ஸ் ஓல்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போது அந்த 1 இயருக்கு வந்து நீங்கள் கேரண்டீடாக உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு 2 லேக்ஸ் வந்து ஜஸ்ட் 330 ருபீஸ் பே பண்ணி செக்யூர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் நம்ம இந்தியா போஸ்ட் மூலமாக கிளைம் பண்ணுறது மூலமாக எப்படிலாம் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிச்சிருக்காங்க. பிஎம்ஜேஜேபிஒய் இது வரைக்கும் 10.5 கோடி பேர் வந்து ஆப்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது மே 2021 வரைக்கும். அதே மாதிரி பிஎம்எஸ்பிஒய் வந்து 23.40 கரோர். இந்த பிஎம்ஜேஜேபிஒயில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 330 ருபீஸ் வந்து பர் பர்சன் பெர் ஆனம் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. சப்போஸ் சில பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸில், சேவிங்ஸ் அக்கௌண்ட், அவங்களும் ஆப்ட் பண்ணலாம். 330 ருபீஸ் பெர் பர்சன், அதாவது ஒரு பர்சனுக்கு 330 ருபீஸ், ரெண்டு பேரும் ஆப்ட் பண்ணோம்னா 660 ருபீஸ் கொடுத்து ஆப்ட் பண்ணலாம். இப்போ இயர் வைஸ் டீடைல்ஸ், இது வரைக்கும் வந்து டெத் கிளைம் எவ்வளோ கிளைம் ஆயிருக்கு அப்படின்றத டீட்டெயில்டு இதுதான். ஒவ்வொரு வருஷமும் 2015-16லேருந்து மார்ச் 2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் கிளைம்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க. இத்தனை பேருக்கு கிளைம் ஆயிருக்குன்னா பார்த்துக்கோங்க, எவ்வளோ அமௌண்ட் செட்டில் ஆயிருக்குன்னு, எவ்வளோ கோடி வந்து செட்டில் ஆயிருக்கு. அட்மோஸ்ட் 5400 கரோர்ஸ் வந்து இது மூலமாக செட்டில் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஆர்டிஐயில் பிஎம்ஜேஜேபிஒய் கோவிட் கிரைசிஸ்க்கு கவர் ஆகுமான்னு கேட்டதுக்கு கவர் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு அனைத்து குடும்பத்திற்கும் தேவையான ஒரு இன்சூரன்ஸ் தான். செட்டில்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்லி நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சைட்லேருந்து போயிடுக்கு. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 45 டேஸில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும். பிஎம்ஜேஜேபிஒய் ஆப்டட் வையா போஸ்ட் ஆஃபீஸ் ஃபியூச்சர்ஸ். நீங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இதை எடுக்கிறதுனால என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா, ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரீமியம் தான். 330 ரூபான்றது ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபா கணக்கு தான். ரொம்ப ஈஸியான என்ரோல்மெண்ட் ப்ராசஸ், ஆட்டோ டெபிட் ஆப்ஷன். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தா ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் உண்டு. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 3-5 கிலோமீட்டர்ஸில் கண்டிப்பாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். நான் மெடிக்கல் ப்ராடக்ட்டு, இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட்னு இல்லை, ஃபெட்டல்ட்டி எப்படி ஆனாலும் இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அந்த 330 ருபீஸ்ன்றது அந்த 1 இயருக்கு மட்டும்தான். ஓகேங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 18 வயசுலேருந்து 50 வயசில் வச்சுருக்கிற எல்லாருக்குமே இது கவர் ஆகும். இந்த கவரேஜ் வந்து 55 இயர்ஸ் வரைக்கும் உண்டு. கீ ஹைலைட்ஸ் ஆஃப் பிஎம்ஜேஜேபிஒய் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ். டெத் டியூ டு எனி ரீசன், இப்போ ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, இல்லை பாம்பு கடிச்சு இறந்துருச்சு, இல்லை ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, எதுனாலும் பிஎம்ஜேஜேபிஒய் கவர் ஆகும். 18-15 இயர்ஸ் வந்து இருக்கிறவங்க இதை ஆப்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து மஸ்ட். இதோட கவரேஜ் ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா 55 இயர்ஸ் வரைக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ரீமியம் வந்து 50 வயசு வரைக்கும் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 55 இயர்ஸ் வரைக்கும் உண்டு. வருஷத்துக்கு வெறும் 330 ரூபா மட்டும்தான் பே பண்ணுவீங்க. ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் மாதம் மாதம் போய் பே பண்ணும் அப்படின், அதாவது வருஷம் வருஷம் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்சூரன்ஸ் பீரியட் எப்போலேருந்து கவர் ஆகும்னா 1 ஜூன்லேருந்து 31 மே வரைக்கும் கவர் ஆகும். நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறீங்களா, அந்த 330 ரூபா வந்து கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. இந்த ஸ்கீமில் லைஃப் கவர் ஆகிறது 2 லேக்ஸ் உங்கள் நாமினிக்கு போயிடும். ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் அமௌண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மந்த், அதாவது நீங்கள் வந்து இப்போ ஜூனில் ஜாயின் பண்ணுறீங்க, ஜூன் ஜூலை ஆகஸ்ட்னா ஒரு அமௌண்ட்டு, அந்த மாதிரி மந்த்து வைஸு வச்சுருக்காங்க. அதை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு இந்த 3 மாதத்தில் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் 330, ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்லாபு. ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு 330 ருபீஸ் ஒரு வருஷத்துக்கு, செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்கு 258 ருபீஸ்,
டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வந்து 172 ரூபீஸ், மார்ச் ஏப்ரல் மே வந்து 86 ரூபீஸ். இது 45 டேஸ்க்கு வந்து கிரேஸ் பீரியடு, அதாவது நீங்கள் போட்டது வந்து 45 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த இன்சூரன்ஸ்ன்றது ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது எப்படி வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிளைம் அமௌண்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 10.5 கோடி பேர் பண்ணியிருக்காங்க, அதில் 2.5 லட்சம் பேருக்கு வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. 2.5 லட்சம் பேருக்கு 2 லட்சம் அந்த விகிதத்தில் செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. இது எங்கே மூலமாக செட்டில் பண்ணுறாங்கன்னா எல்ஐசி ஆஃப் இந்தியா மூலமாக உங்களுக்கு வந்து வரும் இந்த 2 லட்சம் உங்கள் நாமினிக்கு. என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஒரு நாமினி, இப்போ பிஎம்ஜேஜேபிஐ ஆஃப் பண்ணியிருக்காரு, அந்த பர்சனுடைய நாமினி வந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்படின்னா, டெத் சர்டிஃபிகேட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு, அந்த டிசீஸ்டு பர்சனுடைய போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு, அந்த பிஎம்ஜேஜேபிஐயோடைய பாலிசி டீட்டெயில்ஸு, அடுத்து கிளைம் ஃபார்ம் டிஸ்சார்ஜ் ரிசிப்ட்டு நான் டவுன்லோட் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அடுத்து ஃபோட்டோ காப்பி ஆஃப் கேன்சல்டு செக் லீஃப், இப்போ நாமினி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாஸ்புக் எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு போங்க. அந்த ஃபார்மில் வந்து ஒரு ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டணும், அது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வாங்கி ஒட்டிக்கலாம். இதுதான் அந்த கிளைம் ஃபார்மு. இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பாலிசி நம்பருன்றது உங்கள் பிஎம்ஜேஜேபிஒய் எந்த பர்சன் மேலே எடுத்துருந்து அவர் இறந்துருக்காரோ அவருடைய பாலிசி நம்பரு, ஃபுல் நேமு, அட்ரஸ் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸு, நேம் ஆஃப் த டிசீஸ்ட் மெம்பர், யார் இறந்துருக்காங்களோ அவங்களுடைய நேமு, அவங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயிலு, சோல் ஐடின்றது பின்கோடு, அதாவது இப்போ 6000 9 4னா அவங்க பின்கோடு 01, ஓகேங்களா. அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரு, டேட் ஆஃப் என்ட்ரி இன் விச் எப்போ வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணார், என்னைக்கு இறந்தார், காஸ் ஆஃப் டெத்து, நேம் ஆஃப் நாமினி, நாமினியோட நேமு, நாமினியோட அட்ரஸ்ஸு, இங்கே வந்து நாமினியோட சிக்னேச்சர், ஓகேங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா இது கூட எதெல்லாம் அட்டாச் பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெத் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும், டிஸ்சார்ஜ் ஃபார்மு கம் டிக்ளரேஷன் ஃபார்மு, அந்த டெத்தானவருடைய பிஎம்ஜேஜேபிஐயோடைய பாலிசி டீட்டெயில்ஸு, அவருடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரு, எல்லாத்துக்குமே நாமினியோடைய ஆதார் கார்டு மஸ்ட்டு, ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் தான் அந்த நாமினி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இது டிஸ்சார்ஜ் ரெசிப்ட், டிஸ்சார்ஜ் ரெசிப்ட்ன்றது நீங்கள் வந்து 2 லேக்ஸ் வாங்கின உடனே வந்து இந்த இதை வந்து இது பண்ணி சைன் பண்ணி ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி கொடுத்துருவீங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ஈஸியான டீட்டெயில்ஸு, நாமினியோட டீட்டெயில்ஸு இங்கே மென்ஷன் பண்ணுவோம், நேமு, மொபைல் நம்பரு, ஆதார் நம்பரு, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ஈஸியான கிளைம் ப்ராசஸ் தான். நீங்கள் மேக்ஸிமம் 45 டேஸில் உங்களுக்கு எல்ஐசி மூலமாக இந்த 2 லேக்ஸ் அமௌண்ட்டும் உங்கள் நாமினிக்கு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ கொரோனா தேர்ட் வேவ் அலாமிங் சுச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கனால வேக்சினேஷன் போடாதீங்க, வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. வேக்சினேஷன் போடுறதுனால ஃபீவர், ஹெட்டேக், பெயின், டிசினஸ், வீக்னஸ் எல்லாம் ஃபியூ டேஸில் சரியாயிடும். வெளில போகும்போது மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் வாஷ், குவாய்ட், ஃப்ரீக்கன் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.